தமிழ்நாட்டின் பருவநிலையை கருத்தில் கொண்டு விவசாயிகள் சாகுபடி செய்துள்ள நெல் முழுவதையும் கொள்முதல் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசின் உத்தரவுப்படி 17 விழுக்காடு ஈரப்பதம் உள்ள நெல் மட்டுமே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தால் கொள்முதல் செய்யப்படும் நிலையில், பருவநிலை காரணமாக டெல்டா மாவட்டங்களில் ஈரப்பதம் 20 விழுக்காட்டிற்கு மேல் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் தற்போதுள்ள பருவநிலைக்கு 22 விழுக்காடு ஈரப்பதம் உள்ள நெல் மட்டுமே முளைக்கும் என்றும், விவசாயிகளிடம் நெல்லை கொள்முதல் செய்துவிட்டு பின்னர் மத்திய அரசின் அனுமதியை பெற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பிரச்சினையை தீர்த்து வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் மாநில அரசுக்கு உள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர், கொள்முதல் செய்யாத பட்சத்தில் விவசாயிகளின் நிலைமை மிகவும் மோசமாகிவிடும் என்றும் அறிக்கையில் கூறியுள்ளார். எனவே விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் நெல் கொள்முதல் பிரச்சினையில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு, தமிழ்நாட்டின் பருவநிலையை கருத்தில் கொண்டு விவசாயிகள் சாகுபடி செய்துள்ள நெல் முழுவதையும் தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு செல்லும் வகையில் 22 விழுக்காடு ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்து விவசாயிகள் வாழ்வு நலம் பெற வேண்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளாா்.